ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಯ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಕೃತಿ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಸ್ತ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಗಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಅಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಅಸ್ಮದ್ ಗುರುಪರಂಪರಾಯ ನಮಃ ಸುಭಾಯ ನಮಃ. ನ್ಯಾಸದಶಕತ್ಲ ಏಳಾವದ ಶ್ಲೋಕಂ. ಮಾಂ ಮದೀಯಂಚ ನಿಖಿಲಂ ಚೇತನಾಚೇತನಾತ್ಮಕಂ ಸ್ವಕೈಂಕರ್ಯೋಪಕರಣಂ ವರದ ಸ್ವೀಕುರು ಸ್ವಯಂ. ಮಾಂ ಮದೀಯಂಚ ನಿಖಿಲಂ ಚೇತನಾಚೇತನಾತ್ಮಕಂ ಸ್ವಕೈಂಕರ್ಯೋಪಕರಣಂ ವರದ ಸ್ವೀಕುರು ಸ್ವಯಂ அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஏழாவது ஸ்லோகத்தினாலே பெருமாள் உம்மை அடிமை கொள்ளுகிறோம் என்ன அது அமையாது. இங்கே அழகாக திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்கிறார். ததிபாண்டாதிகளுக்குப் போல அனுபந்திகளையும் அடிமை கொள்ள வேண்டும் என்கிறார். மாம் இதி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா அனுபந்திகளும் அடிமை கொள்ளணும். மாம் இதி ஏ வரதா, வரதான்ற பேரே ரொம்ப அழகான பேர். வேண்டுவதெல்லாம் தருபவனே, ஸ்வயம் உம்முடைய பிரயோஜனமாகவே மாம் என்னை என்னுடையதென்று பெயர் பெற்ற சேத்தனா சேத்தனாத்மகம் சேத்தன உயிருள்ளதும் அச்சேத்தன உயிரில்லாதவனுமான நிக்கிலஞ்ச எல்லாவற்றையும் ஸ்வகைங்கரியோபகரணம் ஸ்வதன்னுடைய அதாவது உம்முடையன்னு அர்த்தம். கைங்கரியம் பணிவிடை தொண்டு ஊழியங்களுக்கு உபகரணம் கருவியாக ஸ்வீகுரு அங்கீகரித்து அருளுக அப்படின். அதுதான் அர்த்தம். அடியேனையும் அடியேனுடைய பசுபுத்திராதிகளையும் தேவரீருடைய ஊழியத்துக்கு தக்கபடி உபயோகித்து கொள்ளுகன்னு சுவாமி பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்தினால யானே நீ என்னுடைமையும் நீ ஏ வானே யத்தியம் வானவரேரே அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்தா போலே ஆத்ம ஆத்மீய ஸ்வரூப சமர்ப்பணத்தை இந்த ஸ்லோகத்தினால காட்டுறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆத்ம ஆத்மீய ஸ்வரூபணம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கா. ஏ வரத, வரதன்ற திருநாமம் இருக்கே, வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுத்து வாழ்விக்கையாலே வரதன் என்னும் திருநாமமுடைய சுவாமி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச வக்தி மூக்கஹா அந்த பிரபசியதி சுதம் லபதேச்ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு புராணத்தில் சொன்னால் போலே எந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே செவிடன் நன்னா கேட்குறானோ, நொண்டி வேகமாக ஓடுறானோ, ஊமை பேசுவானோ, குரடை நன்றாக பார்ப்பானோ, மலடி மக்களை பெற்றெடுப்பாளோ, அப்படிப்பட்ட அந்த தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மின்னு சொன்னால் போலே அப்படிப்பட்ட வரதன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வரத சப்தத்துக்கு மாம் அடியேனையும் சேத்தனா சேத்தனாத்மகம் சேத்தனம் அச்சேத்தனம்னு சொல்லக்கூடிய மதியம் வஸ்துக்களையும் நிகிலம் மதியம் எல்லாவற்றையுமான வஸ்துக்களையும் உன்னுடைய கைங்கரியத்துக்காக அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஆத்ம ஆத்மீய பரன்யாசோ ஹியாத்ம நிக்ஷேப உச்சதே அப்படின்னு சொல்கிறபடினாலே இல்லையா சுவாமியே சாதிச்சிருக்காரு. இதை யான் என்பதன் ரெல்லையன் செய்தவனையல்லால் அப்படின்னு சொன்னதுனால ஆத்ம ஆத்மீய பரன்யாசா ஹியாத்ம நிக்ஷேப உச்சத்தேன்னு சொன்னது. இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக தெரியுது ஆத்ம ஆத்மீய ஸ்வரூப பரபல சமர்ப்பணம் நிக்ஷேப சப்தத்தினாலே இந்த இடத்துல ஸ்பஷ்டமாச்சு. நியாச விம்சத்திலையும் சுவாமி ஆத்ம ஆத்மீய ஸ்வரூப நியசனம் அனுகதம் யாவதர்த்தம் முமுக்ஷோஹோ அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஆத்ம ஆத்மீய ஸ்வரூப சமர்ப்பணம்னு இருக்க சமர்ப்பணத்துக்கு பலம் என்னன்னு கேட்டால் இவன் அனாதிகாலமாக செய்து கொண்டிருந்தக்கூடிய ஆத்மா அபகாரத்தினால உண்டான ஒரு பகவன் நிக்கிரகம் பெருமாளுடைய ஒரு நிக்கிரகமானது இவன் பல காலங்களாக செய்து கொண்டிருந்த ஒரு ஆத்ம நிக்கிரகம்
ஆத்மா அபகாரத்தினால செய்யப்பட்ட ஒரு நிகிரகமானது பெருமாள் பொறுத்து கொள்கிறார். மமநாத யதஸ்தியோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவன் யதஸ்துவம் அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் சாதிக்கிறார். ஆத்மா ராஜ்யம் தனம் செய்வ களத்திரம் வாகனானிச்ச ஏதத் பகவதே சர்வம் இதி தத் பிரேக்ஷிதம் சதா. பாரதத்தில் சாந்தி பருவத்தில் வருது இவாள்லாம். இதனாலெல்லாம் என்ன தெரிகிறது அப்படின்னா, பூர்வாச்சாரியர்களும் ஆத்மாத்மீய சமர்ப்பணமானது பண்ணியிருக்கா இல்லையா. ஆத்மா ராஜ்யம் தனம் களத்திரம் வாகனானி இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஏதத் பாகவதே சர்வம், ஏதத் பகவதே சர்வம்னு பகவானிடத்திலே மொத்தத்தையும் ஒப்படைச்சு விட்றார். அப்போ ஆத்மா ஆத்மீயம் முன்னாடியே பண்ணியிருக்கா இல்லையா. அதைத்தான் இங்கே சுவாமி காட்டுறார். ஞாத்திருத்வாதிகளான வியாக்கியானத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிச்சா, ஞாத்திருத்வாதிகளான ஆகாரங்களாலே தேகேந்திரியாதி விலக்ஷணனான என்னையும் இல்லையா, இப்போ என் அப்படின்றதுக்கு நான்றதுக்கு இவ்வளோ விலக்ஷணம் போடுறார் சுவாமி. இவ்வளோ வியாக்கியானத்தில் இவ்வளோ விசேஷணங்கள் போடுறார். ஞாத்திருத்வாதி ஆகாரங்களானே தேகேந்திரியா ஆகாரங்களாக தேகேந்திரியாதி விலக்ஷணனான என்னையும் என் வஸ்துக்களையும் நீ அங்கீகரித்தருள வேண்டும் அப்படின்னு மாம் மதியஞ்ச அப்படின்னு போட்டார். இதனால் என்ன தெரியுது, சோபாதிக சேஷத்துவம் தெரியறது இந்த இடத்துல. சோபாதிக சேஷத்துவம் இருக்கிறபடினாலே மதியம்னு தெரியறது. ஒருத்தருக்கே சேஷசேஷி பாவம் வரும் இல்லையா. என்னுடைய அப்பாவுக்கு நான் பிள்ளை, அதனால் நான் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் சேஷன். என்னுடைய பிள்ளைக்கு நான் அப்பா, என் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நான் சேஷி. ஆக சேஷசேஷி பாவம் வரும் இல்லையா. அதனால் சோபாதிக சேஷங்கள் அந்த வஸ்துக்களுக்கு என்னை அண்டி இருக்கிறபடினாலே, அந்த வஸ்துக்களுக்கு சோபாதிக சேஷத்துவம் வந்தபடினாலே மதியஞ்சேன்னு போட்டார் இந்த இடத்துல பயத்தை. அதுவும் பட்டர் சாதிக்கிறார். பசுர் மனுஷ்யா பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சிரயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். தன்னதென்று தான் அபிமானித்து அப்படின்னு சொன்னான். தன்னதென்று தான் அபிமானித்துன்னு சொன்னது எதுக்குன்னா, இந்த இடத்துல உபாய அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்காக இது சாஸ்திர சித்தமாக இருக்குதுன்னு சொன்னான். உபாய அனுஷ்டானம் பண்ணுற ஒரே ஒரு காரணத்துக்காக, மாம் மதியஞ்ச எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காக என்னையும் என்னை சேர்ந்த வஸ்துக்களையும் இந்த இடத்துல எடுத்துக்கணும். அடியேனும் அடியேனுடைய வஸ்துக்களும் இவனும் இவனுடைய வஸ்துக்களும் சர்வஸ்வாமியாய் ஸ்ரீயப்பதியான உனக்கே உரியன எனக்கல்ல அப்படின்னு சமர்ப்பிக்கணும்னு சம்பிரதாயம்னு இந்த இடத்துல வியாக்கியானத்தில் சொன்னான். ததந்தர்பாவா துவாம் ந பிரதக அபிதத்தே ஸ்ருதிரபி அப்படின்னு குண ஸ்ரீகுணரத்ன கோஷம். அதில் எம்பெருமானை மாத்திரம் சொல்லலை, உனக்கே அப்படின்னா எனக்கல்லனா உனக்கேனா உனக்கு எம்பெருமானுக்கு மாத்திரமல்ல, பிராட்டிக்கும் சேர்த்து இங்கே சொல்லப்பட்டது. இங்கே எம்பெருமானுக்குன்னு தனி வேலை இல்லை இல்லையா. பெருமாளை சொன்ன விடம் எங்கும் பிராட்டியை சொல்லிற்றாம் அப்படின்னு பெரியவாள் அருளி செய்தா போலே லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமானையே சேரும், என்னை சேர்ந்தது அல்ல அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாசன்.